ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் காயத்ரி. வெல்கம் டு அவர் சேனல். ஒரு பொண்ணு தாயான பின்புதான் கூடுதல் மதிப்பும் மரியாதையும் கிடைக்குது. தாயான பின்பு அவங்க பண்ற முதல் கடமை பால் கொடுக்கறது. இந்த உலகத்துல உள்ள எல்லா கணவனும் பால் கொடுக்கறத பார்க்கும் போது ரொம்ப பெருமையா ஃபீல் பண்ணுவாங்க. அதே நேரத்துல எல்லா கணவருக்கும் ஏக்கம்னு ஒண்ணு இருக்குங்க. அதை ஏக்கம்னு சொல்றதை விட ஒரு டவுட்னு சொல்லலாம். அது என்னன்னா, நாமளும் பால் குடிக்கலாமாங்கிற சந்தேகம். ஆனா ரியாலிட்டி என்னன்னா, எனக்கு பால் வேணும்னு கணவன் கேட்டாலும் குழந்தைக்கே இல்லைன்னு சொல்லி மழுப்பிடுவாங்க. பொதுவா பொண்ணுங்களோட மாங்கனிகளை பத்தி கணவன் முழுசா அறிஞ்சுக்கிறது இல்ல, அதுதான் பிரச்சனையே. மனைவி மாங்கனிகள்ல இருந்து எல்லா சமயமும் பால் கிடைக்காது. இப்பெல்லாம் பொண்ணுங்க 4-5 மாசத்திலேயே பால் கொடுக்கறத நிறுத்திடுறாங்க. பல மக்களுக்கு வரதில்ல, ஒரு சில பேர் வேணும்னே தாங்க நிறுத்திக்கிறாங்க. ஏன்னா மாங்கனிகள் நல்லா கும்முன்னு ஆயிருமோங்கிற தயக்கம். கும்முன்னு எதை சொல்றேன்னா, ஒரே அளவு அழகா இருந்தா பரவாயில்ல, இது அப்படி இல்லாம ஏத்த இறக்கமா அமைஞ்சிருமோன்னு தயங்குறாங்க. இது ஒரு வகையான மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம். ஏன்னா பால் கொடுத்துட்டே இருக்கிறதால மட்டுமே மாங்கனிகள் அபரிவிதமான வளர்ச்சியை பெறாது. பொதுவா தாய்மார்கள் நல்ல சாப்பாடு எடுத்துக்கிறதால தான் உடல் வாகு பெறுது. சோ அதை தொடர்ந்து மாங்கனிகளும் சீட்டு பகுதியும் நல்லா கும்முன்னு ஆயிருது. சரி, நம்ம இந்த பால் குடிக்கிற விஷயத்துக்கு வருவோம். இந்தியால 3% குறைவான ஆண்கள் தான் பால் பருகிறதுக்கு விருப்பம் இருக்கிறதா ஓப்பனா தெரிவிச்சிருக்காங்க. ஆனா வெளிநாட்டுல கணவன்கள் பால் பருகிறத ஒரு விலாகாவே எடுத்து போட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தடவை பால் குடிக்க முயற்சி பண்ணாலும் நிறுத்த முடியலையா, மேலும் இதனால மனைவி கிட்ட அன்பு அதிகமாகுதுன்னு சொல்றாங்க. முக்கியமா எந்தெந்த நாடுகள்ல கணவர் பால் குடிக்கிறாங்கன்னா, உகாண்டா, கென்யா மற்றும் டான்சேனியா. இந்த மாதிரி நாடுகள்ல இவங்க பால் குடிக்கிறது ஒரு இஷ்யூவா மாறி இருக்கு. அங்க உள்ள நீதிமன்றங்கள் குழந்தைக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஆண்கள் தடையா இருக்கிறதா ஃபீல் பண்றாங்க. அதனால ஒரு அக்ரிமெண்ட்க்கு வந்திருக்காங்க. அது என்னன்னா, 1.5 பாப்பாவுக்கு பால் கொடுக்கணும், அடுத்து ஒரு 6 வேணும்னா கணவனுக்கு கொடுக்கலாங்கிற மாதிரி சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒரு சில நாடுகள்ல இந்த குடிப்பழக்கத்தை நிறுத்த கூட இந்த பால் கொடுக்கறத மனைவிமார்கள் பின்பற்றாங்களாம். அவங்க ஊர்ல சரக்கு எடுத்துக்கிறவங்க குறைவா இருக்கலாம், ஆனா எந்நேரமும் தண்ணியில மிதந்துட்டு இருக்க நம்ம மக்களுக்கு இது சரிப்பட்டு வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.